இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்கெச் நம்ம குளோபல் வேரியபிள் பற்றி பார்க்கும்போது பண்ண ஸ்கெச். ரைட் சைடில் இருக்கிற இந்த ஸ்கெச் நம்ம போன வீடியோவில் பார்த்தது, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதையெல்லாம் பற்றி பார்க்கும்போது பண்ணது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுடைய பாலை எப்படி பவுன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலை பவுன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பால் ரொம்ப ஸ்லோவாக போகுது இல்லையா, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கிடலாம். அதுக்கு இங்கே நம்ம பண்ண இந்த அடிஷனை கொஞ்சம் அதிகமாக்கணும். இப்படி 5 மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இருந்தாலும் நம்ம கோடில் இதை ஹார்ட் கோட் பண்ண வேண்டாம், இதை ஒரு வேரியபிளாக மாற்றிடலாம். இது எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீட் அப்படிங்கிறனால இதுக்கு நான் எஸ் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடுறேன். இப்படி அசைன் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்கெட்சை திருப்பி ரன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பால் ரைட் சைடில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இப்போ நம்ம பாலை பவுன்ஸ் பண்ண வைக்கலாம். பவுன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பால் இப்படி ரைட் சைடில் போயிட்டு இந்த பவுண்டரியை ரீச் பண்ணும்போது நம்ம பாலோடைய டைரக்ஷனை லெஃப்ட் சைடில் மாற்றி விட்டுருணும். அப்போ என்ன பண்ணணும், பாலோட எக்ஸ் கோஆர்டினேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகாமல் அதை குறைச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா பால் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கு ஃபர்ஸ்ட் பால் ரைட் சைடில் போயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ண இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன கம்பேர் பண்ணணும், பாலோடைய பொசிஷன் பிஎக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கு இல்லையா, அப்போது பிஎக்ஸ் விட்டத்தை விட அதிகமாகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதிகமாச்சுன்னா பால் ரைட் சைடில் வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பாலுடைய ஸ்பீடு அப்படியே நெகட்டிவாக மாற்றிடணும். நெகட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், எஸ்எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூவை நெகட்டிவாக மாற்றணும். அது எப்படி பண்ணுவோம், எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ்எக்ஸ். ஸோ அந்த வேல்யூ நெகட்டிவாக மாறி அதே வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதனால் இது என்னவாகும்னா மைனஸ் ஃபைவாக மாறிடும். நெக்ஸ்ட் டைம் என்னாகும், இது ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு ஆகும்போது பாலோட எக்ஸ் கோஆர்டினேட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போது இங்கே இருக்கிறத பார்த்தா இங்கே இருக்கிற இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே பார்த்தா இந்த லைனை ஒவ்வொரு தடையும் ட்ராவில் கால் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஃப்ளிப் ஆகிட்டே இருக்கும் இந்த வேல்யூ. அப்போது இந்த ஒரு லைன் ஆஃப் கோடை இது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. இந்த இஃப்வுமே கிட்டத்தட்ட வைல் மாதிரியே தான். வைல்க்கு பதிலாக இங்கே இஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு போட்டுட்டு இந்த கீவேர்டுக்கு பக்கத்தில் நம்ம பண்ண வேண்டிய கண்டிஷன் செக்கப் பண்ணிவிட்டு இது ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது பல லைனில் எழுத போகிறோம் இல்லையா, அப்போது கோலன் போட்டு முடிச்சிடணும். இதெல்லாமே நம்ம வைலில் பண்ண அதே சின்டாக்ஸ் தான். இப்போது இது பாடி ஆஃப் இஃப் அப்படிங்கிறனால இதை இன்டென்ட் பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பைத்தான் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்பீடை மாற்ற வேலையை செய்யும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ப்ரோக்ராம் ரன் ஆகாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குளோபல் வேரியபிள், இதை நம்ம லோக்கலாக அசைன் பண்ணுறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த இந்த குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணால் நம்ம பால் ரைட் சைடில் போய் பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை, லெஃப்ட் சைடில் போகும்போது இங்கே கண்டிஷன் செக் பண்ணி ஸ்பீடை மாற்றாதனால பால் லெஃப்ட் சைடில் வெளியே போயிட்டே இருக்கு. இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு கண்டிஷன் போடணும். பால் லெஃப்ட் சைட் விண்டோவை தாண்டி போகும்போது அதோட எக்ஸ் கோஆர்டினேட் ஜீரோவை விட கம்மியாகிட்டோம் இல்லையா, அப்போது பாலோட கோஆர்டினேட் வேல்யூ ஜீரோவை விட லெஸ்ஸராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போது இதே பிஎக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வாலை முட்டிடுச்சு அப்படின்னு அர்த்தங்கிறதுனால இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இதே ஆப்ரேஷன் தான் பண்ணணும். இது ஏன்னா இப்போது நம்மளோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கும்போது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் இல்லையா, மைனஸ் ஃபைவை ப்ளஸ் ஃபைவாக மாற்றிட்டேன் அப்படின்னா பால் ரைட் சைடில் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பால் ரெண்டு சைட்லேயும் பவுன்ஸ் ஆகிடும். இப்போ இந்த கோடை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். எப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி யூஸ் பண்ண இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வச்சு தான். ஏன்னா இங்கே இருக்கிற ரெண்டு ஆப்ரேஷனுமே பாருங்கள் ஒரே ஆப்ரேஷன் தான். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, அப்போ ரெண்டு கண்டிஷனை ஒன்றா சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லையா. என்ன ஆப்ரேட்டர், இது உண்மையாக இருந்தாலும் சரி இல்லை இது உண்மையாக இருந்தாலும் சரி, அப்போது ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இப்படி நம்ம கூட இன்னும் சின்னதாக்கிட்டோம் அப்படின்னா அழகாக பால் பவுன்ஸ் ஆகும். இப்போது பால் வரைகிற ஃபங்க்ஷனில் நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேணாம். இது அழகாக தனியாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ணிடலாமா. இது பாலோட டைரக்ஷன் அப்டேட் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம அப்டேட் டைரக்ஷன் பேர் கொடுத்துடலாம். இந்த அப்டேட் டைரக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம முன்னாடி பண்ண கோடை அப்படியே மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு குளோபல் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுற பார்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்டென்ட்லாம் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஒழுங்காக ரன் ஆகாது. ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம எழுதினாலும் அதை இன்னும் கால் பண்ணலை. கால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாமா. இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி ரன் பண்ண மாதிரியே அழகாக பால் பவுன்ஸ் ஆகி நமக்கு விண்டோக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம
குவிக்காக நம்மளுடைய பாலை எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் பண்ணுற மாதிரி மாற்றலாமா? அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும்? எஸ்ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஒரு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம நம்மளுடைய கோடில் ஒய் கோஆர்டினேட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இதை எதுவும் மாற்ற வேண்டாம். நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூஸை செக் பண்ணி டைரக்ஷன் மாற்றணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒய் கோஆர்டினேட்டுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்ஒய்யை குளோபல் வேரியபிள்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, இங்கே எப்படி நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூஸை பவுண்ட்ரிஸோடு செக் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டுக்கும் பண்ணணும். ஆனால் ஒய் கோஆர்டினேட்டுக்கு விட்டோட செக் பண்ணாமல் ஹைட்டோட செக் பண்ணணும். இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஆஃப் ஒய்யையும் அப்டேட் பண்ணிடணும். அப்புறம் எப்படி நம்ம எக்ஸோடைய வேல்யூவை இங்கே ஆட் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவும் இங்கே அப்டேட் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தா பால் இந்த மாதிரி விண்டோவில் எல்லா இடத்துக்கும் ரன் ஆகணும். ஆனால் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எத்தனை தடவை ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணாலும் சரி, பால் பாருங்களேன் சென்டர்லேருந்து ஆரம்பித்து எக்ஸோட ஸ்பீடும் ஒய்யோட ஸ்பீடும் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால இதே ஆங்கிளில் போய் இங்கே முட்டிட்டு இதே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிட்ருக்கும். கொஞ்சம் கூட ரேண்டமாகவே போகாது. இதை நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு ரெண்டு ஸ்பீடையும் ஒன்றா வச்சுட்டு ரன் பண்ணி பாருங்களேன். இந்த விண்டோவோட ஒரு டயகனல் டைரெக்ஷனில் இப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். இதை கொஞ்சம் நேச்சுரலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட்ஸை கொஞ்சம் ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் அதுக்குன்னு ரேண்டம்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். இப்படி ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் வேல்யூ வச்சு இந்த ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோலேருந்து நம்ம கொடுத்துருக்கிற இந்த வேல்யூக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக நமக்கு திருப்பி தரும். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை முதல் தடவை கால் பண்ணும்போது இது 5 கொடுக்கலாம், அடுத்த தடவை 9 கொடுக்கலாம், அடுத்த தடவை 3 கொடுக்கலாம், 0 கூட கொடுக்கலாம். ஆனால் ஒருவேளை ஜீரோ ஆகிடுச்சுன்னா நம்மளோட பால் மூவே ஆகாது இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 to 10 ஏதாவது ஒரு ரேண்டம் வேல்யூ நமக்கு தரும். இதே மாதிரி நம்ம ஒய் டைரக்ஷனையும் ரேண்டமாக மாற்றிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா பால் இப்போது இங்கே ஹிட் பண்ணுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் டைம் திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாமே. இப்போ பாருங்கள், ரேண்டமான வேல்யூஸ்ன்றதுனால பால் வேறு மாதிரி மூவ் ஆகுது. இப்போ நம்மளோட பால் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த கோடை கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக மாற்றலாம். அதாவது நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டைரெக்ஷனில் பாலை மூவ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதுக்கு நான் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணாமல் இந்த WASD கீஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ஃபபெட் இருக்கிற கீஸை வச்சு இந்த கோடை எழுதும்போது இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஆரோ கீஸை வச்சு பண்ணலாம், பட் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராசஸிங்கோடைய டாக்குமெண்டேஷனில் இருக்கிற இந்த கீபோர்ட் செக்ஷனில் இருக்கிற விஷயங்களை பார்க்கலாமே. கீ அப்படிங்கிறதும் கீ ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் நமக்கு கொஞ்சம் தேவையான மாதிரி தெரியுது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கீ அப்படிங்கிற வேரியபிளை பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த கீ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செக் பண்ணி நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த கீ ப்ரெஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் ஆகிருக்கோ அப்போல்லாம் இந்த வேரியபிள் ட்ரூவாக இருக்குமா. அதனால் இந்த மாதிரி ஒரு செக் பண்ணோம் அப்படின்னா கீ ஏதாவது ப்ரெஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கீ ப்ரெஸ் ஆகியிருக்கணும், அண்ட் அந்த கீ W கீயாக இருந்தால் நம்மளோட பால் மேல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இதே மாதிரி கீ ப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். இந்த வேரியபிளை நீங்கள் வேறு எங்கேயாவது கூட போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இவங்க ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த கீ ப்ரெஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரா மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனை நம்மளோட ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். எப்போ கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீபோர்டில் ஏதாவது ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ட்ராவில் செக் பண்ணி பண்ணாமல் இந்த மாதிரி கீ ப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனில் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு செக் பண்ணி கூட இதையே நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கெட்ச்க்கு போயிட்டு ஸ்கெட்சில் நம்ம டாக்குமெண்டேஷனில் பார்த்த மாதிரி கீ ப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷனில் கீ அப்படிங்கிற வேரியபிளில் யூசர் ப்ரெஸ் பண்ண கீ என்னவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பண்ணோம் அப்படின்னா கீ அப்படிங்கிற வேரியபிளில் W அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? பால் எப்படி போயிட்டு இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் பாலோடைய ஒய் ஸ்பீடை நெகட்டிவாக மாற்றிடணும். ஏன்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தான் பால் மேலே போகும் இல்லையா? அதை இப்படி போட்டால் ஒர்க் ஆகுமா யோசிச்சு பாருங்களேன்.
ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறதுனால குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி எஸ்ஒயை அக்சஸ் பண்ண சொல்லிடலாம். இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள். பால் மேலே போகும்போது நம்ம டபிள்யூ ப்ரெஸ் பண்ணால் பால் கீழே வருது பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்? நம்ம பாலோடைய ஒய் டைரக்ஷன் என்னவாக இருந்தாலும் அதை நெகட்டிவில் திருப்பி விட்டுடுறோம். ஆனால் நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பால் ஏற்கனவே மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதை நெகட்டிவாக மாற்றக்கூடாது. அப்போ இது எப்படி பண்ணலாம்? ப்ரெஸ் பண்ணப்பட்ட கீ டபிள்யூவாக இருக்கணும், அதே நேரத்தில் எஸ்ஒயோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், அதாவது கீழே போயிட்டுருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூவை மாற்றணும். இப்படி நம்ம மாற்றிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா பால் மேலே போயிட்டுருக்கும்போது நம்ம டபிள்யூ ப்ரெஸ் பண்ணால் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் பால் கீழே போகும்போது நம்ம டபிள்யூ ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட பால் மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே இருக்கிற இன்னொரு பக்கையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் கேப்ஸ்லாக் ஆன் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு கேபிட்டல் டபிள்யூ தான் வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் சரி நமக்கு ஒய் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராமை மாற்றிடலாம். இப்படி நம்ம ப்ரோக்ராமை மாற்றினதுக்கப்புறம் இதில் இந்த ஆர்க்கு ப்ரெசிடென்ஸ் அதிகமாக ஆண்டுக்கு ப்ரெசிடென்ஸ் அதிகமாக அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேரந்தசிஸ் போட்டு இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ப்ரெசிடென்ஸ் அதிகமாக்கிடலாம். இப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம்? கீ ஏதோ ஒரு டபிள்யூவாக இருக்கணும் அண்ட் என்னுடைய பாலோட டைரக்ஷன் கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் என்னுடைய ஒய் டைரக்ஷனை மேல் பக்கமாக மாற்றிவிடு அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராமுக்கு அர்த்தம் கொடுத்ததாக ஆகிடும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா சேஃபாக நம்ம ஸ்மால் லெட்டர் டபிள்யூ அழுத்தினாலும் சரி கேபிட்டல் லெட்டர் டபிள்யூ அழுத்தினாலும் சரி நம்மளோட பால் மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போது இதே மாதிரி இன்னொரு கண்டிஷனை போட்டு நம்ம பாலை கீழே போகிற மாதிரி மாற்றிடலாம். கீழே போகிறதுக்கு எஸ்கி இல்லையா, ஸோ ஸ்மால் எஸ் இல்லை கேபிட்டல் எஸ் இருந்து பாலோட டைரக்ஷன் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் நான் இப்படி மாற்றணும். இப்போ நம்ம டபிள்யூஎஸ் அப்படின்னு ரெண்டு கீயும் யூஸ் பண்ணி பாலை மேலேயோ இல்லை கீழேயோ நமக்கு வேணுங்கிற மாதிரியான டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கலாம். இதை நீங்கள் பார்த்த உடனே கெஸ் பண்ணலாம், அடடா என்னடா இங்கே ஒரே ஆப்ரேஷனை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு. கரெக்ட், நம்ம இங்கே ரெண்டுத்துலேயும் ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இது ரெண்டுத்தையும் கூட ஒன்றா கிளப் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டை இதை மாற்றிடலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ இதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனுக்கும் பண்ணலாமே. இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பால் எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகும். WASDன்னு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளோட பால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். இந்த நாலு பட்டன் தவிர வேறு எதை ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுடைய பால் ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணலாமே. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? டபிள்யூவாக இருந்தால் இதை பண்ணணும், எஸ்ஆர் இருந்தால் இதை பண்ணணும், ஏவாக இருந்தால் இதை பண்ணணும், டிஆர் இருந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லை. அப்போது இது எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது இந்த நாலாவதாக இருக்கிற இந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது டியா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு சொல்லலாம். இந்த எல்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஸ்க்கு மேலே இருக்கிற இஃப்பில் இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணும். இந்த இஃபோட தான் இந்த எல்ஸ் சேர்ந்துருக்கு. ஸோ இதை இன்னும் பார்த்தா இப்படி பிரித்து கூட பார்க்கலாம். இந்த இஃப் ஒவ்வொன்றும் தனி, இந்த இஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஸோட சேர்ந்து வருது. இந்த எல்ஸ்க்கு இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் நம்ம இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த கீ டியா இல்லை அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஜீரோ ஆகிடும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாமே. இதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாமே. ஒருவேளை நம்மளோட கீபோர்டில் ஒரே நேரத்தில் நம்ம டபிள்யூவையும் ஏவியும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டயக்னலி மேலே போகணும் இல்லையா, அதாவது லெஃப்ட் டாப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கீஸை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு கீஸை ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வேரியபிள் தான் இருக்குது, அதில் ஆப்வியஸாக ஒரு கீ தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கடைசியாக ப்ரெஸ் பண்ண கீ தான் வரும். பட் ஒருவேளை இங்கே ரெண்டு கீ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. கீ ஒன் கீ டூ அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா கீ ஒன் டபிள்யூவாக இருக்கலாம், கீ டூ வந்து ஏவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இதுவும் ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம ஒய்யை மாத்திரம், இங்கே எக்ஸை மாத்திரம். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் ட்ரூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அப்போது இந்த மாதிரி தனித்தனியாக நிறைய இஃப் போட்டு ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக அப்டேட் பண்ணலாம்.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டில் நீங்கள் நாலஞ்சு கீயை ப்ரெஸ் பண்ணாலும் கடைசியாக ப்ரெஸ் பண்ண கீ என்னவோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனில் கீ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும் அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற இவ்வளோ கண்டிஷன்ஸ்லையும் ஏதாவது ஒன்று தான் அட் அ டைமில் ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன்று தான் ட்ரூவாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் இந்த மாதிரி நிறைய இஃப்பை ஒன்று பின்னாடி ஒன்றா செயின் பண்ணுறதுக்கு எல்சிஃப் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். எல்சிஃப் அப்படிங்கிறது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த மாதிரி எல்ஸ் இஃப் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். ஆனால் பைத்தானில் இது ஒன்றா சேர்த்து எலிஃப் அப்படிங்கிற கீவேர்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இப்படி எலிஃப் அப்படின்னு மாற்றிடலாம். இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணு, இது ட்ரூவாக இருந்தால் இதை பண்ணிவிட்டு வெளியே போயிடு, வேறு எதையுமே செக் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்கே பைத்தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணும், இது ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த கண்டிஷன், ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த கண்டிஷனை போய் செக் பண்ணும். எல்லாமே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று ட்ரூ ஆயிருச்சு அப்படின்னா அதோடைய பாடி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க, அதை பற்றி வீடியோக்கள் கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம்.